ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ எலிமினேட் யார் ஆக போதா அப்படின்ற மாதிரி பல கேள்விக்குறிகள் இருக்கு. ஏன்னா அமுதவாணன் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டா டிக்கெட் ஃபினாலே, இல்லைனா அவருக்கு பாயசத்தை போட்டிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா மேலே இருந்தாங்க, ஷிவின் தான் லாஸ்ட்ல இருந்தாங்க. பட் இன்னைக்கு காலில் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ நைட்டெல்லாம் ஓட்டு விழுந்திருக்கு 12 மணி வரையும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஷிவின் திடீர்னு மேலே போயிட்டு இருக்காங்க, திடீர்னு ரக்ஷிதா கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரை எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் நேற்று அஃபிஷியலாக சில அப்டேட்ஸுன்ற மாதிரி ட்விட்டர்லாம் ஒரு பக்கம் நிறைய பேர்கிட்ட இருந்து ட்ரெண்ட் ஆகிருந்து, ஜோ மைக்கேல் இம்மாதுன்ற மாதிரி பல பேர்கிட்ட இருந்து ட்ரெண்ட் ஆனது வந்து நம்ம ஷிவின் எலிமினேட் ஆகிற மாதிரி தான் அங்கே நியூஸ்லாம் எல்லாரும் போட்டுருந்து, ட்விட்டரே அந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஷிவின் எலிமினேட்டட், அவங்க ஒரு ஃபினாலே கண்டஸ்டன்ஸ், அவங்களை எப்படி இதுவாக அன்ஃபேர், இந்த மாதிரி நிறைய இது போயிட்டு இருந்தது. பட் ஓட்டிங் நிலவரப்படி அவங்க தான் லாஸ்ட்ல இருந்தாங்க, இது அன்ஃபேர் ஆகாது. பட் இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ, இல்லை ஷிவினோட பிஆர் டீம் இருக்குன்றது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு ஓட்டு போட்டு காப்பாற்றிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரக்ஷிதாவுக்கு பாயசத்தை போட்டுருவாங்கன்றதா கிளியரா தெரியுது. ஸோ இதில் ரக்ஷிதா வேற நிறைய பக்கம் எலிமினேட்டட் எலிமினேட்டட்ன்ற மாதிரி நேற்று நைட்டும் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ரக்ஷிதா போட்டு எலிமினேட்டட். ஸோ இதை பார்க்கும்போது ஏடிக்கைக்கு எலிமினேட் ட்ரெண்ட் ஆகிட்டு கடைசியில் ஜன்னியை தூக்கின மாதிரி இருக்கு. பட் இன்னைக்கு எலிமினேட் யார் ஆக போறாங்கன்றது இன்னைக்கு மார்னிங்ல டிசிஷன் எடுத்திருப்பாங்க, அது இன்னும் வெளியே வரல. நமக்கு என்ன எதா இருந்தாலும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தெரியும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, ஸோ அந்த சுவர அசிம் கூட இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தராக வெளியேற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ அந்த அசிம் கூட இருக்கவங்க போறாங்களா இல்லை ஷிவின் கூட இருக்கிறவங்க போறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா ஷிவின் ஆயிஷா கூட இவங்க நிறைய பேர் கூட க்ளோஸாக இருந்தாங்களே, ஸோ அவங்கெல்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தராக போயிருக்காங்க, ஆயிஷா, தனலட்சுமி, அப்புறம் நம்ம ஜனனி, அப்புறம் தனலட்சுமி, இவங்கெல்லாம் போயிட்டு. அப்போ யாருப்பா அந்த செவர் மெட்ராஸ் படத்தில் சொல்ற மாதிரி ஷிவின் செவரா இல்லை நம்ம அசிம் செவரான்ற மாதிரி கேள்விக்குறி வருது. இதில் நீங்கள் யார் செவருன்றதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க. அதே மாதிரி ரக்ஷிதா எலிமினேட் ஆவாங்களா இல்லை ஷிவின் எலிமினேட் ஆவாங்களான்றதையும் மறக்காம சொல்லுங்க கைஸ்.